பயங்கரமாக வரும் முறை வதக்கவும் அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல குக்கிங் சேனல்ல எல்லாம். விளாக் சேனல் தீபாவளி அன்னைக்கு சும்மா பட்டாசு கிளப்புறோம், பட்டாசு எல்லாம் பட்டையை கிளப்புறோம். ஆண்டி அவள நெய்யில போய் தண்ணிய ஊத்துற. இப்ப இது என்ன சக்கரை பாவு என்ன ஆகும்? லட்டுக்கு தானே போவோம். பலவாரம் காலி பண்றதுக்குள்ள வாங்க, நல்லா பக்காவா செலிப்ரேஷன் பண்ணலாம் எங்க வீட்டுல தீபாவளி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தீபாவளிக்கு? முந்திரி பருப்பு என்ன என்ன சட்டி வச்சிருக்கேன், முத நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமேட்டு நம்ம அதுலேயே சக்கரை பாவு செய்வோம். திராட்சை வந்து தியாவுக்கும் தனுஷுக்கும் பிடிக்காது, புளிக்கும் அப்படின்ட்டு. நீங்க என்ன எடுத்துக்கோங்க. சூப்பர். நெய்யா? நெய்யில தான் இருப்பீங்களா? அது நெய்யில வரதா டேஸ்டா இருக்கும். நெய்யில தான் இருப்பீங்களா? 12 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருவீல்ல? 12 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிரு, அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என்னன்னு முந்திரிய வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாதி பாதியா. நீங்க முழுசா கூட எடுத்து வச்சுக்கோங்க. நெய் வாசனை தூக்குதே. நல்ல வாசனையா இருக்கு சார். பொன்னிறமாக வரும் முறை வதக்கவும் அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல குக்கிங் சேனல்ல எல்லாம். விளாக் சேனல் சவுண்டு கேட பஞ்சு முட்டாய் காரன் அடிச்சுட்டு வரும்ல, டிங்கு டிங்குன்னு அது மாதிரி கேக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மரக்கரண்டி வச்சுக்கணும். மரக்கரண்டி அரிக்கிறது இருக்கு, அது மாதிரி அதான் தாளிப்பு கரண்டியா. உங்க வீட்ல எல்லாம் என்னென்ன பலகாரம்லாம் செய்ய போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே டெய்லி இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதுலயே இந்த முந்திரிய வந்து ஏன்னா நேத்து நிறைய பேர் வந்து வீடியோல வந்து குலோப் ஜாமுன் வீடியோல வந்து நிறைய பேர் லட்டு செய்யுங்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதனால இன்னைக்கு லட்டு செஞ்சாச்சு, நாளைக்கு என்ன செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அதிரசம் செய்யலன்னா அதிரசம் செய்யலாம், தேங்காய் மிட்டாய் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு தீபாவளி அன்னைக்குன்னு சும்மா பட்டாசு கிளப்புறோம், பட்டாசுலாம் வாங்கி பட்டையை கிளப்புறோம். குலோப் ஜாமுன் கெட்டு போயிடும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிஷா. கடையில எல்லாம் எப்படி கெட்டு போகாம தானே வச்சு வைக்கிறாங்க, ஒரு மாசம் ரெண்டு மாசம் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்படியே தானே வச்சிருக்காங்க. இந்த பேக்கரி கடையில எல்லாம் சின்ன டப்பால ஒயிட் டப்பால போட்டு வச்சிருப்பாங்க, அங்கெல்லாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சிருந்து தானே வைக்கிறாங்க. தெரியல, கெட்டு போற மாதிரி இருந்தா தின்றுங்க, எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிருங்க. என்னடி செய்ய போற? தண்ணி சக்கரை பாவுக்கு தண்ணி. ஆண்டி அவள நெய்யில போய் தண்ணிய ஊத்துற. இப்ப இது என்ன சக்கரை பாவு என்ன ஆகும்? லட்டுக்கு தானே போவோம். ஆடா பாவி, அவள நெய்யில போய் தண்ணி ஊத்தி விட்டுற. அளவெல்லாம் சொல்றியே. இதால வந்து சொல்லுங்க நீ சொல்றியே. இதால வந்து நான் கடலை மாவு வந்து 3 கப் எடுத்துக்க போறேன். அதனால அதே 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்குவேன். அதே 3 கப்பால வந்து சுகரும் ஆட் பண்ணிப்பேன். சுகர் வந்து 3 கப், 2 கப் தானே ஊத்தி இருக்கே. 2 கப் அதான் தண்ணி வந்து 2 கப், சீனி வந்து 3 கப். இப்ப
லட்டு நல்லா இல்லையோ, எப்படி வருதுன்னு பாப்போம். ஃபினிஷிங் ஃபினிஷிங் டச் எப்படி ஆரம்பிக்கலே நல்லா இல்லையோ அப்படினா அங்க இதாயிடும். வந்துரும் வந்துரும் லட்டு நல்லா வந்துரும் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லணும். சூப்பரா வரும் நீ செய். நீ செய் நீ சார் சூப்பரா வரும். கடைசி எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். எடுத்தங்க நீ நல்லா செஞ்சுவ அப்படி சொல்லக்கூடாது. ஓகே. தண்ணிய ஊத்துற நெய்ய ஊத்துற சக்கரைய போட்டு கலக்கி விட்டு ஊத்துற எல்லாத்தையும் பண்ண வேண்டியதான். இப்படி ஒரு கேஸ் சிலிண்டர் காலி பண்ணிட்டேன். இந்த சிலிண்டர் எப்போ காலியாக போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து சக்கரை பாவு நல்லா கரைஞ்சு வர முடியும். நம்ம மாவு மிக்சிங் எடுத்துருவோமா. ம், கடலை மாவுலையா லட்டு செய்வாங்க என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். லட்டுக்கு ரெடிமேடு மாவு ரெடிமேடு விக்கு மாவு விற்கிதுங்க. போடு 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 தக்கிட்ட 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 போடு. ரெண்டு கப்பு கொட்டியிருக்க. மூணு கப்பு. ம், மூணு கப்பு சக்கரை, மூணு கப்பு மாவு, ரெண்டு கப்பு தண்ணி. உப்பு எதுவுமே போட வேண்டியதில்லையாச்சி. உப்புங்கிறேன் இதில் எதுவுமே போட வேண்டியதில்லை. அப்படியே உருட்டி உருட்டி பிணைஞ்சு உருட்டி உருட்டி போடணும் பூந்தி மாதிரி. ஆ, ம், இதில் என்ன கலக்கணும்? முந்திரி பருப்பு இப்போ எதுவும் கலந்துடாத மாவோட உருட்டையில் தான். எனக்கு தெரியாதா? இப்போ இதோட நம்ம என்ன கலக்க போகிறோம்னா இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். லைட்டா சேர்த்துக்கறனால என்னைக்காவது தானே. இது என்ன கலர் சேக்கற? எல்லோ கலர். எல்லோ கலர்னு ஆரஞ்சு கலர் கொட்டிக்கிட்டு இருக்க. பாக்கையில ஆரஞ்சு கலரா இருக்கும். கொட்டி இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்தா போதும். அப்புறம் லட்டு பாக்கையில அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம பேச்ச கட்டி கொட்டிட்டானா அவ்வளவுதான். பேக்கிங் சோடா கொஞ்சம். இதுவும் உடம்புக்கு கெடுதல் பேக்கிங் சோடாவும். அதுக்கு என்ன பண்றது இல்லை. ம், இன்னைக்காவது தானே எதுலையாவது கலந்து சாப்பிட்றோம். டெய்லியுமா கலந்து சாப்பிட்றோம். கலர் வராது பாரு. நீ மஞ்ச மஞ்சன்னு வெள்ளை வெள்ளையர் இருக்கும். நான் கலந்து காட்டுறேன் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. தண்ணி ஊத்துனா தான் அந்த கலரே வரும். தண்ணி ஊத்துறியே வெறும் மாவை போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பறக்குறீங்களே நீங்க. அப்படியே எல்லாத்தையும் ஊத்துங்க. எல்லாத்தையும் கலர் வரல பத்தியா? இது என்ன? இது சக்கரை பாவை குதிச்சு சக்கிண்டி உரிய சக்கரை பாவை. அப்படிதான் ஊத்து. அப்படியே தோசையா சுட்டு தின்ற வேண்டியதுதான். லைட்டா தண்ணி ஊத்துனா வேலைய பாரு. நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பார்த்துக்கிறேன்? அவ்வளோதான். பாயசம் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஊத்து. ரைட்டு ரைட்டு சைத்தான் சைக்கிளில் வருது. அப்படியே இப்போ பூந்தி எதில் போடணும் தெரியுமா? வாயில் இல்லை இல்லை அந்த ஜார்னி கரண்டி இருக்குல்ல அதில் போடணும் ஊற்றணும். ரைட்டு ரைட்டு ஊத்து 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 ஊத்து. இன்னும் கொஞ்சம் கொண்டு ஊத்திரு. இங்க பாருங்க பூந்தி மாவு எப்படி மொத்தமா இல்லையா? நல்லா இதை விட இன்னும் நல்லா இது பண்ண கட்டி இல்லாம என்ன சூடாயிட்டு இருக்கு? என்ன இப்ப பத்த வச்சிருக்கியா? பத்த வைக்க வேண்டியதானே? என்ன சூடாயிட்டு இருக்கு? அவ்வளவுதான் ரெடி பண்ணிட்டியா? அப்புறம் நீங்க பாருங்க லட்டு ஒரு பொடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். எப்படி சொல்லு? வெல்கம் டு வெல்கம் டு
எங்க வீட்டுக்கு தீபாவளி அணைக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்வைட் பண்றேன். இப்பவே எல்லாரும் வாங்க கண்டிப்பா தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுல செஞ்ச பலவாரம் சீக்கிரம் காலியாகணும்னா நீங்க வந்தாதானே. பலவாரம் காலி பண்றதுக்குள்ள வாங்க, நல்லா பக்காவா செலிப்ரேஷன் பண்ணலாம் எங்க வீட்டுல தீபாவளி, நல்லா ஜாலியா இருக்கும். ஆமா, நாட்டுக்கோழி குழம்பு வைப்போம் அன்னைக்குன்னு, வடை சுடுவோம், சுழியம் சுடுவோம், எவ்வளோ பலகாரம்லாம் எப்படி ஒரு 10 நாளைக்கு 10 பலகாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு அதிரசம் செய்யலாமா, ஏதோ ஒன்று நாளைக்கு ஒன்று செஞ்சு தட்டு வடை. தட்டு வடை தானே, தட்டு வடை செய்கிறானி சார். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, லட்டு பொருட்கள், கடலை மாவு, தண்ணீர், கலர் தூள், சர்க்கரை கப்பு எழுதி வச்சிருக்க பாருங்க. நாளைக்கு என்ன செய்யறதுக்கு, தட்டு வடை செய்யறதுக்கு உளுந்து மாவு, பட்டர், புட்டுக்கடலை, மிளகாய் தூள். பரவாயில்ல, நான் இப்ப காமிக்க மாட்டோம், இதெல்லாம் ரகசியம். கரடி சீக்கிரம் மணி 12 போகுது. இப்ப பாருங்க, பூந்தி பூந்தி மாதிரி வரப்போகுது. அப்புறம் வேற என்ன சார், இந்த மாதிரி கட்டி இல்லாம இருக்கும், ஊத்தணும் பள்ளி ஊத்துறோம் பாரு, எப்படி ஊத்துறோம் பாக்குறியா? போடு போடு, எண்ணெயை சுடல இதுல போடுவ, சுடதான் வைக்கணும். அது எதுக்கு, பூந்தி அள்ளி போடவா? பூந்தி அள்ளி பாவில் போட்டுற வேண்டியது தானே? ஏய் நல்லா கேட்டுக்க, பூந்தி அள்ளி பாவில் போட்டுறாத. ஏன் சொல்லு, பாவு நிறையா இருக்கு, கம்மி பண்ணணும், கம்பி பதம்லாம் வர வைக்கணும், நல்லா கொதிக்க விடணும். எங்கள் அடுப்பு ஏரியெல்லாம் கம்பி பதம் எப்படி வரும், பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. அடுப்பு எரிஞ்சிச்சுன்னா நான் அடிப்பேன், சரியா? இது பேர் என்ன? எரியுது எரியுது. அகலமான பாத்திரம் வைத்தால் அடுப்பெறியதே தெரியாது. என்ன தெரியாது? இப்ப இந்த கரண்டி எப்படி வச்சு இத அள்ளி இதுல ஊத்தி இப்படி தேய்ச்சோம்னா பட்ட பட்ட பட்டாலும் ஒழுங்கும், ஒழுந்தோம்னா பூந்தி மாதிரி வரும். அரிச்சு இதுல அள்ளி இதுல போடணும். இத ஃபர்ஸ்ட் கம்பி பதம் ரெடி பண்ணணும். தல தலவென்று கொதிக்க விடணும். நல்ல வாசனை இருக்கு, நெய் வாசனை வருது. நீங்களும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு கம்பி பதம் வரணும். இப்படி எடுத்து பார்த்தா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது, நல்லா கம்பி பதம் வரணும். ஆனால் இன்னும் வரல. பரவாயில்ல, நீ இது வரைக்கும் சமையல் மாஸ்டராக இருந்தால் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன், எல்லா ஸ்நாக்ஸும் கற்றுக்கிட்டேன். கடை ஒன்று போட்டுருவோமா, பேராவரணியில் என்னைய சூடு பண்ணப்ப என்னைக்கு கம்பி பதம் வர்றது, என்னைக்கு இது இது பண்ணுறது, பூந்தி போடுறது? சரி சரி, கட் பண்ணவா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கம்பி பதம் வர ஒட்டி காட்டு. கம்பி பதத்துக்கு வந்துருச்சா? ஓகே, நல்லா கம்பி பதத்துக்கு இப்படி வந்து வந்துருச்சு. இப்படி வரையிற அவளுக்கு வந்து அந்த கம்பி வருது பார்த்தீங்களா, வந்து உடையுது இல்லை, இதுதான் கம்பி பதம். என்ன கம்பி? கம்பி ராணா. சரி ஓகே, கம்பி என்ன கலரே இல்லடி, லட்டு கலரே வரலடி. ஏய் வருங்க, இது போது, இன்னமா ஊத்தணும் உனக்கு. சரி, என்ன சூடாயிருச்சா? ரெடி டு பூந்தி. பூந்தி ஆஹா, அட்டகாசமா வருதே பூந்தி, பரவாயில்லையா ஐடியா? நல்ல ஐடியாவா இருக்க.
அதுக்கு முறுக்கு வரல போட்டு அப்படி போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு முறுக்கு வரல அப்படி இதாக இருக்கும். ஒரு ப்ரெஸ் பண்ணினா ஈரடி அது கொஞ்சம் இதாகட்டும். அப்போ அதுக்குள்ளேயும் போட்டு இது பண்ணீங்கன்னா எல்லாம் ஒன்னோட இது பண்ணக்கூடாது. இது பண்ணா காரா பூந்தி வந்துடும். ஆ கொஞ்சம் போட்டோன்னு எண்ணெயில் லேட்டாக பிளாக்கி போட்டு எடுத்துறோம். அப்படியா? ஒரு மருந்து வர விட்டா உனக்கு காந்த காரா பூந்தி வந்துடும். காரா பூந்தி கடலை மாவுல செய்வாங்க காரா பூந்தி. சரி எடு எடு எடுத்துரு எடுத்துரு. இப்போ அப்படியே போட போறியா சக்கரை போவக்குள்ள? சக்கரை போ ஆஃப் பண்ணிட்டியா அடுப்பை? பரவாயில்ல நல்ல மெத்தடாக இருக்கு. நல்ல மெத்தடிலிருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நிஷா வந்து இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடட்டும், அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். முந்திரி பருப்பு போடல ரொம்ப பார்த்தீங்க அடிச்சு கொடுங்க. ஓகே நீ எல்லாத்தையும் போடுறியா அப்புறமா பாப்பமா? சூப்பரா எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துட்டா, போட்டு எடுத்து பாவுல கொட்டிட்டா. பாவு ஆறணும், ஆறுனாதான் இது வந்து இருக்கும். ஆ கொஞ்சம் நிறைய வச்சுக்கியோ இல்லை கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. இப்போ ஆவி வருது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? சூடு ஆறுனா தான் வந்து லட்டு பிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிஷா வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். ஃபேனை போட்டு ஆற வைக்க ஃபேனை போட்டு விடவா? போட்டுவிடுங்க. ஓகே நான் ஆற வச்சுட்டு எப்படி இருக்குல்ல எப்படி லட்டு பிடிக்க போகிறான்னு பார்ப்போம். ஓகே 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 ஆயிடுச்சு. இப்போ நிஷா வந்து என்ன சொல்லியிருக்கானா, தட்டில் வச்சு காய வச்சாச்சா ஆறு ஆறிடுச்சு. இப்போ நிஷா என்ன சொல்லியிருக்கான்னா கொஞ்சோண்டு அள்ளி மிக்சியில் அரைக்கணுன்றிருக்கா. எதனால நிஷா? கோட்டிங் நல்லா வரும் மேலே அப்படியே நல்லா ஷேப்பாக உருண்டே வர்றதுக்கா மாவு மாதிரி. ஓகே அரை 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 அரைச்சிட்டியா? ஆஹா சூப்பராக வருது. முந்திரி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி ஒவ்வொரு லட்டு முந்திரி பருப்பு ஓரமாக வச்சுக்கணும் சார். ஒவ்வொரு லட்டுலேயும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு ஆகிடு, அப்படி கலந்து விடாமல் அப்போ தானே சூப்பராக இருக்கும். தட்டு எடுத்து வச்சுக்கிட்டியா லட்டு வைக்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. லட்டு எல்லாமே சூப்பராக செஞ்சாச்சு. நல்லா வருது இல்லை நிஷா? லட்டெல்லாம் செஞ்சாச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாருமே கண்டிப்பாக தீபாவளிக்கு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகே சூப்பராக வந்துருச்சு. அது கொஞ்சம் இருக்கணும், பாவு இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய்.